Hi friends, welcome to Dhivin's Scullery. Today recipe, spicy plantain chips or Vazhaikal Varuval. In the recipe, we will see this in the video. This is the plantain or Vazhaikal. So, in the recipe, we will try it. Now, we will add 2 to 3 tablespoons of oil. Now, we will cut it in the size. கட் பண்ணிட்டு இப்போ இந்த வாழைக்காவை வந்து நம்ம panல ஆட் பண்ணனும் சோ நான் இதல வீட்ல இருக்கிற இன்கிரிடியன்ஸ் வச்சு நான் இதல ட்ரை பண்ணியிருக்கேன் டக்குன்னு நம்ம இத செஞ்சிரலாம் சோ இது எப்படி பண்றதுன்னு பாருங்க இப்போ வாழைக்கா நம்ம போட்டுட்டு இத நல்லா ஃப்ரை பண்ணனும் சோ இந்த oil லே அது நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இதுலயே நல்லா அது வெந்துரும் சோ இது வெந்துட்ட பிறகு இதல 1 டேபிள்ஸ்பூன் வந்து oil ஆட் பண்ணனும் அப்புறம் பூண்டு இதல வந்து நல்லா நசுக்கி அதையும் இத ஆட் பண்ணிரணும் இதல வந்து நான் 3 பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் சோ 3 பூண்டு எடுத்து நம்ம நசுக்கி இதல ஆட் பண்ணிக்கலாம் இந்த oil அது கொஞ்சம் நல்லா அந்த ரா ஸ்மெல் போற அளவுக்கு நம்ம வதக்கி விடணும் சோ இத நல்லா ஒரு அளவுக்கு வதங்கன பிறகு இப்ப சீரகம் ஆட் பண்ணனும் சீரகம் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் சோ அதவும் போட்டுட்டு நம்ம இப்ப அதையும் நல்லா வதக்கி விடணும் இது இந்த மாதிரி பெரிய pan இல்லனா நீங்க குட்டி panல பண்ணிட்டு அதை இத ஆட் பண்ணிக்கலாம் So, normal fry க்கு பதில் இந்த மாதிரி garlic சீரகம் நம்ம யூஸ் பண்ணனா அதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இந்த டிஷ்க்கு டிஃபரண்டான டேஸ்டா இருக்கும்ங்க இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டேபிள்ஸ்பூன் red chili powder ஆட் பண்ணனும் இதல அப்புறம் salt ஆட் பண்ணனும் salt ஆட் பண்ண பிறகு இது நல்லா ஃப்ரை பண்ணனும்ங்க சோ ரா ஸ்மெல் போற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விடணும் சோ இது டக்கன் பண்ணிடலாம் இந்த ரெசிபி சோ ட்ரை பண்ணி பாருங்க இப்போ 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி red chili powder போட்டுக்கணும் அப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணனும் காஷ்மீரி red chili வந்து கலர்க்காக நான் இதல ஆட் பண்ணியிருக்கேன் சோ அது நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணனும் சோ நல்லா கலர் வந்திருக்கு இந்த டிஷ்க்கு 1/2 lemon வந்து பிழிஞ்சு அதோட சாறு நம்ம இதல ஆட் பண்ணனும் இது நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும் அதுவும் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சோ அதையும் ஆட் பண்ணி பாருங்க சோ நம்ம ஸ்பைசி plantain chips வந்து ரெடி ஆயிடுச்சு இது டக்கன செய்யக்கூடிய ஒரு டிஷ் இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சோ நம்ம டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இந்த டிஷ் வந்து நீங்க கர்ட் ரைஸோட சாப்பிட்டீங்க ரொம்ப நல்லா இருக்கும்ங்க சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க थैंक यू Dhivin's Scullery சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க சோ ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் சோ மத்த ரெசிபியை வந்து Dhivin's Scullery ல பாருங்க உங்க கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स ஆல் ஆஃப் தி ஃப்ரைஸ் ஆர் வெரி குட் சப்ஸ்கிரைப் டு Dhivin's Scullery மை மாமி will be so happy thank you for watching Dhivin's Scullery